ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய 14 மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை முழுவதும் 50 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளன எனவும், ஒரு தீயணைப்பு நிலையத்திற்கு 2 ரப்பர் படகுகள் தயார் நிலையில் இருக்கின்றன எனவும் மாவட்ட உதவி அலுவலர் தனபால் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு தீயணைப்பு அலுவலகத்திலும் 20 தீயணைப்பு வீரர்கள் 24 மணி நேரமும் பணி செய்து வருகின்றனர் எனவும், 3 சிறப்பு கமாண்டோ படைகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சாலையில் சாய்ந்திருக்கும் மரங்களை அகற்ற மின்சார இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும், முக்கிய பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளதா, மரங்கள் சாய்ந்து உள்ளதா என தீயணைப்பு துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் எனவும் மாவட்ட உதவி அலுவலர் தனபால் கூறியுள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புழல் நீர்த்தேக்கம் நிரம்பியுள்ளது. புழல் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 100 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் RSS ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது கடலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 இடங்களில் மட்டும் RSS ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது என்றும், மற்ற எந்த இடத்திலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்றம் அளித்த உத்தரவை செயல்படுத்தாமல் உள்துறை அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழக அரசு தப்பிக்க பார்க்கிறது என்றும், வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவை அவமதித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. RSS விண்ணப்பங்களை அனுமதிக்க வேண்டும் என செப்டம்பர் 30 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு பிறகு வேறு மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், அதை கருத்தில் கொண்டு 3 இடங்களில் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், 23 இடங்களில் உள்ளரங்கு கூட்டமாக நடத்திக் கொள்வதாக இருந்தால் அவற்றுக்கு அனுமதி வழங்க தயாராக இருக்கிறோம் என்றும், மீதமுள்ள 24 இடங்களில் அனுமதி வழங்க இயலாது என்றும், பல இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டியுள்ளது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோவையை தவிர மற்ற இடங்களில் அனுமதி வழங்க பரிசீலிக்கலாமே என நீதிபதி தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர், மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்றும், RSS நிர்வாகிகளின் வீடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தங்களது உயிரை துச்சம் என நினைத்து நேரத்தை தியாகம் செய்து தகவலை சேகரிக்கும் உளவுத்துறையினரின் தகவலை எப்படி யூகம் அல்லது அனுமானம் என சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பிய காவல்துறை வழக்கறிஞர் உளவுத்துறையின் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். உளவுத்துறையின் அறிக்கையை பார்த்த பிறகு மீதமுள்ள 47 இடங்களில் அனுமதி வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாளை மறுநாள் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி நீதிபதி விசாரணையை தள்ளி வைத்தார். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1037 சதய விழா சிறப்பு பூஜைகளுடன் புதன்கிழமை காலை தொடங்கியது. இந்த நிலையில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கு தமிழக பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். உடையாளூரில் பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்த நிலையில் உள்ள மாமன்னர் ராஜராஜ சோழனின் நினைவிடத்தை தமிழக அரசு புனரமைத்து அவருக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
குவைத், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட 35 பேர் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி வஸ்தானை சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். போலி ஏஜென்ட்டுகளை நம்பி வெளிநாடுகளுக்கு சென்று சிலர் சிக்கி தவிக்கும் நிலை காணப்படுகிறது என்றும், இது போன்றவர்களை உடனுக்குடன் மீட்டு வருகிறோம் என்றும் கூறினார். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் எந்த நாட்டிற்கு எந்த நிறுவனத்திற்கு செல்கிறீர்கள் என்பதை பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்றும், அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். இங்கிலாந்து நாட்டில் 500 செவிலியர்கள் தேவை என கேட்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்ட பின்னர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறினார். சென்னை வந்துள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டில் அவரை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மம்தாவுடன் அரசியல் எதுவும் பேசவில்லை எனவும், இரு அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் பொழுது மாநிலங்களின் வளர்ச்சி பற்றி கலந்துரையாடுவது வழக்கம்தான் எனவும் கூறினார். இது தேர்தலுக்கான சந்திப்பு இல்லை எனவும், அரசியல் குறித்தோ தேர்தல் குறித்தோ எதுவும் பேசவில்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏற்படும் மின் விநியோக பாதிப்புகளை சரிசெய்ய பகல் நேரங்களில் 6,540 பணியாளர்களும் இரவு நேரங்களில் 2,400 பணியாளர்களும் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். மழையால் மின் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும், மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக புகார் வந்த அடுத்த 5 நிமிடத்திற்குள் இணைப்புகள் சரிசெய்யப்படுகிறது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். ட்விட்டர் கணக்குகளில் ப்ளூடிக் வைத்திருக்க வேண்டும் என்றால் மாதந்தோறும் இந்திய மதிப்பில் 661 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து எலான் மஸ்கின் அறிவிப்பை கலாய்த்து அதை ட்ரெண்ட் செய்தனர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள எலான் மஸ்க், இந்த விவகாரத்தில் என்னை குறை கூறுபவர்கள் அந்த தொகையை கட்டிவிட்டு குறை கூறுங்கள் என்று நக்கலாக தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் இன்று மட்டும் 1,188 பேர் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 16,243 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1,373 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 216,16,127 தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 123,859 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 12,71,96,93 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளது.